வணக்கம் கலாம் செய்திகளுடன் ரா அருண்மொழி காஞ்சிபுரத்தில் மருத்துவரின் பெயரை கூறி நூதன முறையில் நகைக்கடை அதிபரிடம் நான்கு லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளை சிவகாஞ்சி போலீசார் தீவிர விசாரணை காஞ்சிபுரம் பிரபல நகைக்கடை அதிபரும் பாஜக பிரமுகருமான மோகன்லால் மகன் தினேஷ் என்பவர் பெரிய காஞ்சிபுரம் மார்க்கெட் அருகாமையில் நகைக்கடை வைத்துள்ளார் இவர் வைத்துள்ள நகைக்கடையில் நேரடி நகை விற்பனை மட்டுமல்லாமல் அவ்வப்போது இவருக்கு மருத்துவர்கள் தொழிலதிபர்கள் போன்ற வாடிக்கையாளர்கள் நகை வேண்டும் என அவருக்கு போனில் தொடர்பு கொண்டால் இவர் நேரடியாக சென்று நகை விற்பனையும் செய்து வருகின்றார் இந்நிலையில் பிரபல தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் பேசுவதாக கூறி தனக்கு தங்க சங்கிலி வேண்டும் எனவும் நான் மருத்துவமனைக்கு வந்து அறுவை சிகிச்சை பணிக்கு செல்லும் முன் வந்து காட்டுமாறும் போனில் தொடர்பு கொண்டவர் இவரிடம் கூறியதை தொடர்ந்து நகை கடை உரிமையாளர் தினேஷ் பதினைந்து சவரன் மதிப்பிலான ஐந்து தங்க சங்கிலியுடன் மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவமனை வாசலில் நின்ற நபர் மருத்துவர் அறுவை சிகிச்சை பணியில் உள்ளதாகவும் தன்னிடத்தில் கொடுத்தால் காட்டிவிட்டு மீதியை கொடுத்து விடுவதாகவும் கூறியதை அடுத்து அதை பெற்ற நபர் மருத்துவமனையின் பின்வாசல் வழியாக சென்று தலைமறைவாகியுள்ளார் சிறிது நேரம் பின் மருத்துவரை அணுகிய போது அதுபோன்று நான் ஏதும் போன் செய்யவில்லை என கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நகைக்கடை உரிமையாளர் தினேஷ் சிவகாஞ்சி காவல்துறையில் புகார் அளித்ததின் பேரில் காவல்துறை மருத்துவமனை சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் ஆனால் சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகவில்லை என்பதால் சிக்கல் எழுந்துள்ளது மேலும் தொலைபேசி எண்ணை ஆய்வு செய்தபோது அது பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் டெலிபோன் பூத்திலிருந்து பேசப்பட்டது எனவும் தெரிய வந்துள்ளது பல்வேறு கோணங்களில் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் நூதன முறையில் கொள்ளையடித்துச் சென்ற தங்க நகைகளின் மதிப்பு ரூபாய் நான்கு லட்சம் என நகைக்கடை உரிமையாளர் தினேஷ் தெரிவித்துள்ளார் கலாம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் வணக்கம்